ரேகானா மேம் ஒரு பலத்த கைத்தோடு நிகழ்ச்சிக்கு வருக 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 நான் கூட வர இருப்பது அந்த சாங் நீங்க பாடுங்க மேம், நானும் ராஜி பெர்ஃபார்ம் பண்றோம் மேம். உங்களுக்கு இன்னொரு ரெண்டு பேர் வேணும்னா சொல்லுங்க மேம். கீழ நான் ஒரு நாலு ஆடியன்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுல கொஞ்சம் தொடர்ந்துருக்காங்க மேம்காக ஒரு சின்ன வெல்கம் ஸ்பீச். இட் இசன்ட் எனி ட்ரபிள் SMILE என சிரித்த முகம், ஆத்தா ஆத்தோரமா வரியா என கூவிய இசையின் சாக்லேட், ஒட்டகத்தை கட்டி கொண்டு மலை மலையாய் தொடங்கிய இசை பயணம், இசையின் கன்னத்தில் முத்தமிட்டு விடை கொடு எங்கள் நாடே என்று பாடினாரும் விடை பெறாத இசை பயணம். மதுரை ஜில்லா மட்டுமில்லாமல் உலக ஜில்லா முழுவதும் இசை இசையால் கைது செய்த ஆகா தமிழம்மா, உன் இசையை கேட்டாலே பரவசம், நீ ஏன் பிறந்தாய் என இசை தாய் உரைப்பார். சாரட்டு வண்டி ஏறி பொன்னி நதியோரம் மியூசிக் மச்சி பாடுவது கிளியோ, உன் இசையில் எங்களை ஏதோ செய்து விட்டாய், இசையின் காதலாகி கடைசி பக்கமே இல்லாத இசை ஆளுமை, ஏண்டா இவரை இசையின் உச்சியில் வைக்கல என இசைத்தாலே இவரை உச்சரிப்பு உச்சத்தில் வைக்கும் நாள் இன்னும் வெகு விரைவில் இல்லை. ரேகானா மேம் அவர்களை இந்த ஷோக்கு வரவேற்பது மிகுந்த மகிழ்ச்சி. தூக்கி வரும் செக்ஸ் மலை அழகு சில நைட்டி போட்ட மெழுகு சில மருத 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 மலை மருத மலை ஒரு மெழுகு சில மெழுகு சில மெழுகு சில மருத மலை மருத மலை மருத மலை மல்ல மல்ல மல்லே 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 சில சில சில்லே சில்லை சில்லே சில்லே சில்லே. My brother Rehman and Deva sir then well so many people எனக்கு ஒரு டவுட் இருக்கு மேம். ரஹ்மான் சார் நீங்க வீட்ல எப்படி நான் கூப்பிடுவீங்க? ரஹ்மான் இப்படி தான் சொல்றீங்களா சார்? உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? ரஹ்மான் அப்படி தான் கூப்பிடுவாங்க. எப்படி மேம் கேஷுவலா எப்படி மேம் வீட்ல அக்கான்னு கூப்பிடுவேன் நினைச்சீங்களா? அப்படி தான் நார்மலா தான் பேசுவீங்களா மேம்? நீங்க ரொம்ப செல்லமா சாரை கூப்பிடணும்னா எப்படி கூப்பிடுவீங்க? இன் கேஸ் சின்ன வயசுல திலீப் திலீப்னு கூப்பிடுவேன். அப்போ வேணா செல்லமா கூப்பிட்டு இருக்கலாம்.
ரொம்ப வயசு கொஞ்சம் வயசான அப்புறம் நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் தான் சார் இருக்கு. யாருக்கு மேம் வயசாயிடுச்சு? என்னோட ஒரு வயசு கம்மிங்கிறது நான் ரொம்ப கான்சியஸா நினைச்சிட்டு இருப்பேன். கண்டிப்பா.